வேலும் மயிலும் துணை, ஓம் முருகன் துணை. என் அன்பு செல்வமே, ஒவ்வொரு மாதம் துவங்கும் போதும் உன் மனதில் ஆயிரம் எண்ணங்கள் உதிக்கின்றன. இந்த மாதமாவது நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா? நாம் நினைத்தது நடக்குமா? நம் வாழ்வில் நல்லவை நடக்க துவங்குமா என்று எதிர்பார்ப்போடே ஒவ்வொரு மாதத்திலும் கால் தடம் பதிக்கின்றாய். இதோ இந்த மாதம் உன் வாழ்வில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை நான் கூறுகிறேன், கேள். என் தங்கமே, இருளோடு போராடியே ஒளி கிடைக்கிறது. வலிகளோடு போராடியே முயற்சிகள் வெற்றியாகிறது. மறுபிறப்பு போராடியே பெண்மை தாயாகிறது. மண்ணுடன் போராடியே விதைகள் மரமாகின்றன. போராட்டமில்லா வாழ்க்கை சுவாசமற்ற உடலுக்கு சமம். ஆகவே உன் போராட்டங்கள் எல்லாம் பலன் தரும் காலம் இது. ஆம், இத்தனை நாட்கள் இத்தனை மாதங்கள் நீ போராடி சலித்து விட்டாய். உன் இத்தனை நாள் உழைப்பிற்கும் உன் இத்தனை நாள் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் பதில் தரும் மாதமாக இந்த மாதம் விடிந்திருக்கிறது. கவலை கொள்ளாதே, இந்த மாதம் சர்வ நிச்சயமாய் உனக்கான மாதம்தான். உன் போராட்டங்கள் ஜெயிக்கப் போகிறது. எனக்கு நீ விருப்பத்துடன் படைக்கும் அனைத்தையும் இத்தனை நாள் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டேன். அதேபோல் நீ என்னிடம் கேட்டதையும் சந்தோஷமாக கொடுத்து என் பிள்ளையை மகிழ்ச்சியின் உச்சிக்கு அழைத்துச் செல்வேன். உன் வாழ்விற்கான நல்ல வழிகளை உருவாக்கப் போகிறேன். உனக்கு வேண்டியதை எல்லாம் வழங்கப் போகின்றேன். கஷ்டப்பட்ட காலத்தில் எல்லாம் தைரியமாக இருந்த என் பிள்ளை இஷ்டப்படும் காலத்தில் ஏன் கலங்கி நிற்கிறாய்? ஆம் கண்மணியே, இனி இஷ்டப்பட்ட எல்லாவற்றையும் உன் கைகளில் நான் சேர்க்கப் போகிறேன். நீ விரும்பியதையெல்லாம் உன்னிடம் கொண்டு வரும் நேரம் இது. இருளில் இருக்கிறேன் என கவலைப்படாதே, விடியல் உனக்கானது. இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கிறது. உன் வாழ்வில் எல்லா நிகழ்வுகளுக்கும் முடிவு நான் தான் எடுப்பேன். அப்படித்தான் இந்த மாத தொடக்கத்திலேயே உனக்கான நல்வழிகளை உன் கண்முன்னே காண்பிக்கப் போகிறேன். உனக்கானது எடுத்து வைக்கப்பட்டது. உனக்கானது தாமதம் ஆனாலும் நிச்சயம் உன் கைகளில் சேரும். கவலைப்படாமல் இரு, சந்தோஷமாயிரு, நல்லதே நடக்கும். ஓம் முருகன் துணை.